நம்மளோட சேனல்ல கலௌட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்த் இந்தியால வந்து ஒரு ஃபேமஸான கபாப். சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கினது. இப்போது வெங்காயம் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாடை போகிற அளவு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் மஷ்ரூமை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இப்போது மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, மஷ்ரூமில் வர்ற தண்ணியே போதுமானது. மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது இதெல்லாம் ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலோட பச்சை வாடை போகணும், மஷ்ரூம்லேருந்து வர்ற தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகணும். மஷ்ரூம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்ததை போட்டுக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் ஒன்றா நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் அரைச்சிட்டோம். இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு இல்லை கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கபாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மாவை வந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து பருப்பு வடை தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க, அப்பப்போ வந்துட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கபாப் ரெடி. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பைசியான சட்னி இல்லை சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டீசா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.